ஏன்னா அவர்கள் சந்த சத்துக்கள் ஆத்ம சத்தியை பெற்றவர்கள் அவர்களுக்கு அற்பத்துல எல்லாம் ஆசை வராது அதனால ஸ்ரீவர்க்க பதவியும் அஜிலங்கயந்தா தர்ம அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற நான்கு விதமான புருஷார்த்தங்கள்ல தர்மார்த்த காமங்கள் இருக்க இதனால ஏற்படக்கூடிய அந்த பதவிகள் எல்லாம் அஜிலங்கயந்தா அதெல்லாம் மீறினவர்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு இந்திர பட்டமோ ருத்ர பட்டமோ அல்லது பிரம்ம பட்டமோ எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு வேண்டியது சிவகுண்டத்தில் எம்பெருமானுடைய கைங்கரியம் தான் அதனால் இவைகளெல்லாம் மீறி இருப்பார்கள் அந்த சத்துக்கள் உன்னுடைய தூளிப்பட்டவர்கள் எல்லாம் மௌலோபதம் புதேஸ்வரானாம் அப்பேற்பட்ட உன்னுடைய தூளி பட்டத்தினால அவளுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டோம்னாக்க விபுதேஸ்வரானாம் மௌலோ பதம் விததே விபுதேஸ்வரால் அப்படின்னா தேவர்கள் தலைவன்னாக்க இந்திரனையும் சொல்லலாம் தெரிஞ்சா இந்திரன் பிரம்மாதிகள் தலையில கூட தாளை வைக்கக்கூடிய இது உடையவர்கள் அவர்கள் அவர்கிட்ட எவனே கிட்டக்க வரமாட்டான் எவனை பத்தி பேசிச்சேன் ஆழ்வார் பேசுவார் காவலில் காவலில் புலனை வைத்து களி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உயிருகின்றோம் நமன் தமருதலைகள் மீதே மூவுலகுண்டு மைந்த முதல்வா நின் நாமங்கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான ஹருளானே சந்தகான்னு சொன்ன சத்துக்கள் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டவனாக்க அவர்கள் இது மூவுலகுண்டு மைந்த முதல்வா நின் நாமங்கற்றன்னு சொன்னார் உன்னுடைய திருநாமத்தை கற்றவர்கள் நீ எப்பேற்பட்டவன் மூன்று உலகையும் வயிற்றில் வைத்து காத்து கடைசியில் அவர்களை வெளியே விட்டு மறுபடியும் அவர்களை பாதுகாத்து எல்லாம் பண்ணுகின்றவன் அதனால் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கும்படியான உன்னுடைய திருநாமம் இருக்கேன் அதன் அதை கற்று அதனுடைய பெருமையை பெற்றவர்கள் அந்த சத்துக்கள் ஆகையினால அவள் என்ன பண்ணுவா யமன் வந்தான்னா வா உன்னால் ஆனத்தை பாரு என்று தைரியமாக பேசக்கூடிய தன்மையுடையவர்கள் அவர்களெல்லாம் ஆகினால அவர்கள்லாம் எப்பேற்பட்டவா அப்படி வரக்கூடிய யமன் தலையிலேயே கால் வைக்கக்கூடியவர்கள் எனவே அவர்கள் கண்ட விஷயங்களெல்லாம் ஆசைப்படாமல் உன்னுடைய ஆசைப்படாமல் மோட்சத்தையே விரும்புவார்கள் காரணம் என்ன உன்னுடைய கடாரி சாதிக்கும் பொழுது உன்னுடைய பாது தூளி பாதுகா தூளி தந்தலை தந்தலையிலே படுகின்றதல்லவா இதனால ஆக பாதுகையினுடைய பெருமை பாதுகைய தூளியினுடைய பெருமை அத்தகையது விபுதேஸ்வரானாம் என்று சொன்னதுனால அர்ச்சராதி மார்க்கத்தில் இவர்கள் போகின்ற காலத்தில் மோட்சத்துக்கு போகின்ற பொழுது அங்கே அர்ச்சராதி தேவதைகள் 13 பேரும் இவர்களை வழுந்து வணங்கி உபச்சரித்து அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அவர்களெல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள் அல்லவா ஆகையினால அதை பேசினார் மௌல உபதம் விதததே என்று சொல்லி அதில் விழுந்து சேவிக்கிறார்கள் அப்பேற்ற பெருமை உடையவர்கள் இந்த சத்துக்கள் இத்தனைக்கும் காரணம் பாதுகாத்து ஒளி என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே தொயி பிரசக்தம் துறையோபயாந்தியாம் பராமரிசேயம் பதவி பராகம் பிராணை பிரயாணாய சமுஜிஹானைஹி ஸ்லோகம் 371 மாதஹ ததா மாதவ பாதரக்ஷே தொயி பிரசக்தம் துறையா உபயாந்தியாம் பராமரிசேயம் பதவி பராகம் பிராணைஹி பிரயாணாய சமுஜிஹானைஹி முன் ஸ்லோகத்தில் நான் பிராணனை விடுகின்ற காலத்தில் கடைசி காலத்தில் நீ ரங்கநாதனை அழைச்சி கொண்டு வந்து எனக்கு சேவை சாதிக்கும்படியாக பண்ணணும் பெருமாளை ரங்கநாதனையும் ஒன்னையும் செய்வித்து கொண்டே என்னுடைய ஆவி பிரிய வேண்டும் அது எனக்கு ஆசை அப்படின்னார் அப்போ அதை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக பேசுகிறார் அந்த சமயத்தில் வரைய வரபோது தாமசமாக மெதுவாக வந்துவிடாத தெரிஞ்சா சுருக்கமாக வரணும் என்ன உன்னுடைய பக்தன் கூப்பிட்றானேன்னு வரணும் அதோடையும் கூட நான் ஆறு அப்படின்னு கேட்டாக்க நான் உன்னுடைய புள்ள அப்படிங்கிறார் ஆரம்பிச்சு மாதா ததா மாதவ பாதரக்ஷே மாதவன் லட்சுமி நாராயணன் எம்பெருமான் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே நீ யாரு மாதா நீ எனக்கு தாய் தாயார் அப்படின்னால தாய்கிட்ட பிள்ளை இறைஞ்சு கேட்கலாம் அல்லவா சர்வேசாமய லோகானாம் பிதா மாதாஜ மாதவா என்று சொல்லி மாதவன் தாயும் தந்தையுமாக இருப்பவன் அனைவருக்கும் அதனால் எனக்கு தாய் நீ தாயாக இருக்க அப்படின்னால என் சந்தோஷமாக
என்னை அணைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதுக்காக நான் பிரார்த்திச்சபடி நீ வருவேன். வரைச்சு எப்படி வருவேன், நம்ம குழந்தையாச்சே இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட போகிறது, அதுக்கு முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொய் பிரசக்தம் துறையா உபயாந்தியாம், நீ துறையா வேகமாக உபயாந்தியாம், நீ என்னிடத்துல வந்துட்டு இருக்க. அப்படி வரபொழுது எங்கிட்ட வந்தேயானாக்க பராமரிசேயம் பதவி பராகம், உன்னுடைய வழியில் வந்துட்டு இருக்கச்ச வழியில் பட்ட தூசிகள்லாம் உன் மேலே படிச்சிருக்கல்லவா, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பராமரிசேயம் தொட்டு தொட்டு தடவி அனுபவிப்பேனா அப்படின்னார். எப்போ பிராணைஹி பிரயாணாய சமுஜிஹானைஹி, வெளியில் கிளம்புறதுக்காக பிரயாணாய, மோட்சத்திற்காக சரீரத்தை விட்டு மூர்த்தனை நாடி வழியாக வெளியில் கிளம்புறதுக்காக பிராணன் தயாராக இருக்கு. அப்படி பிராணன் தயாராக இருக்கிற காலத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பிராணன் வெளியே இருந்த பிற்பாடு நீ வந்தால் பிரயோஜனம் இல்லை, அதனால் சீக்கிரமாக வந்து என்னை அனுகிரகிக்கணும் அப்படின்னார். இங்கே பிராணை பிரயாணாய சமுஜிஹானைஹி என்பதற்கு பிராணம் சொன்னால் இந்திரியங்கள்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மனது நம்ம சரீரத்தை விட்டு இந்த பிராணனானது வெளியே இருக்கின்ற காலத்தில் நமக்கு ஏகாதசி இந்திரியங்கள் இருக்குல்லவா, வெளி இந்திரியங்கள் 10, உள் இந்திரியம் மனசு 11 இருக்கு. அந்த உள் இந்திரியமான மனசு இருக்க அதோட வெளி இந்திரியங்களான 10 இந்திரங்களும் போய் சேரும். அவை சேர்ந்த உடனே அந்த 10 இந்திரியங்களோட மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிராணனில் போய் சேர்ந்துக்கும். அப்புறம் அந்த பிராணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, பூத சூட்சமத்தோடு சேரும். பூத சூட்சம்னாக்க நம்முடைய சரீரமானது பிருத்தி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்ங்கிற பஞ்சபூதங்களெல்லாம் ஆகியிருக்கு. இப்போ இது பாஷ்யமாக இருக்கிறது, வெளியில் பிரகாசமாக தெரிகிறது, இதெல்லாம் உள்ள சூட்சமான சரீரம் நமக்கு இருக்கு. சூட்சமான சரீரத்தினுடைய விரிவு தான் இந்த பாஷ்ய சரீரம் நமக்கு. ஆகையினால வெளியில் கிளம்புற காலத்தில் இந்த ஜீவன் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, சூட்ச சரீரத்தோடு கிளம்புறான். அப்படி கிளம்பிவிட்டாக்க அப்போ எனக்கு பிரஜ்ஞை இருக்குமா, இருக்காது. பிரஜ்ஞையே இல்லாத போது நீ வந்தால் எனக்கு என்ன பிரயம் இல்லை. அதனால் நான் இவைகளோட சேர்ந்து மூர்த்தனை நாடி வழியாக வெளியில் கிளம்புவதற்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், துறையா உபயாந்தியாம், நான் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே வந்தால் தான் எனக்கு பயன் உண்டு. அப்போ வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, உன்னுடைய தூளியை பற்றி நான் ரொம்ப ரசிப்பேன். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, முதல்ல என்னுடைய கை மூக்கினால கைகளால் உன்னை தொட்டு தொட்டு அனுபவிப்பேன். ஆக பாதுகா தேவியும் கையால் தொடுவேன், அதே சமயத்தில் அந்த தூசியையும் கையால் தொட்டு தடவி தலையில் தடவிப்பேன். இப்படியாக கைகளுக்கு வேலை இருக்கும். அதே சமயத்தில் மூக்குனால உன்னுடைய பிரம்மகந்தகா என்று சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானுடைய வாசனையெல்லாம் உன்னிடத்திலே படிந்துருக்கிறது அல்லவா, அந்த வாசையை நுகர்ந்து அனுபவிப்பேன். அது மாத்திரமில்லை, என்னுடைய வாயினால் உன்னுடைய கல்யாண வனங்களெல்லாம் பாடுவேன். தெரிஞ்சுதா, ஸ்ரீ ரங்கநாத மணிபாதுகாபியான் நமஹா என்று உன்னுடைய மந்திரத்தையும் அப்போ நான் உபதேசம் சொல்லி சொல்லி அனுபவிப்பேன். ஆக இப்படி நீ உன்னை அனுபவித்த பிற்பாடு அதற்கப்புறம் நான் வெளியேறணும் சரீரத்தை விட்டு அப்படின்னார். இப்பொழுது பிராணேகிங்கிறதுக்கு இந்திரியங்கள் என்று பொருள் வச்சு பொருள் சொன்னோம். அந்த பிராணேகிங்கிறதுக்கு மூச்சு காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மூச்சு காற்று என்று அர்த்தம் கொண்டவன் யாகிரம். அப்போ நீ எழுந்தளினியாயே யாகிரம், இந்த மூச்சு காற்றுனால வாயால் ஊதி தூசியை போக்குவா சில பேர். அதுபோல் அந்த சமயத்தில் என்னுடைய மூச்சு காற்றுனால பாதிகளை படிஞ்சிருக்க முடியாத தூசிகளெல்லாம் போக்கி உன்னை சிரசில் தாங்கி நான் அனுபவிப்பேன். ஆக இப்படியாக உன்னை நான் பூர்ணமாக அனுபவிக்கும்படியாக இந்த சரீரத்தை விட்டு நான் கிளம்புவதற்கு முன்னாலேயே எனக்கு ரங்கநாதனை அழைத்து கொண்டு வந்து சேவை சாதிக்கணும். நீயும் உன்னுடைய பாத தோழியோடு கூட என் தலைமையில் சிரத்தை பாதுகையை வச்சு என்னை அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஷ்யமானேஷு தபோதரேஷு ஆசீதகல்யா தவ பாம் சுலேஷைஹி அபாம் சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா. ஸ்லோகம் 372. ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஷ்யமானேஷு தபோதனேஷு ஆசீதகல்யா தவ பாம் சுலேஷைஹி அபாம் சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யாம். பாதுகா தேவி தேசியனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா, நீரோ நான் வாழ்நாள் முழுதும் நிறையா தப்பு பண்ணிவிட்டேன், என்னை நீ தான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பேசுகிறீர். தெரிஞ்சுதா, இப்படி வாழ்நாள் முழுதும் தப்பி பண்ணிவிட்டு கடைசி காலத்தில்
என் தொடர் பேர் போட்டா மோசம் கிடைச்சிருமா? ஆஹா, அந்த தப்பெல்லாம் போக்கி கொண்டு அப்புறம் தான் எங்கிட்ட வரணும் நீர் என்ன. ஆகினால நீ சொல்றபடி நான் எப்படி இருக்கேன்னா நான் வர முடியும்? உங்ககிட்ட இவ்வளவு தப்பு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், எவ்வளவு தப்பு இருந்தான், எவ்வளவு தப்பு இருந்தாலும் நீ அம்மா வச்ச, அதனால கிருபையினால என்னை வந்து அனைத்து என்னை காப்பாற்றுவாயில் சந்தேகமே இல்லை. எங்க அப்படி ஏதாவது உண்டோ அப்படின்னு கேட்டா, உண்டு, அகல்யை காப்பாத்தல அப்படின்னா. அகல்யா பேர்பட்டவள் அப்படின்னு கேட்டா, கல்லாய் கிடந்தவள் தெரிஞ்சா, அவள் வழியா ஒரு அழகியாக இருந்தவள் அவள் முன்னாடி. அப்புறம் கௌதம சாபத்தினால இந்திர சம்பந்தத்தை தெரிஞ்சு கௌதமர் சபிச்சார். கௌதமர் சபிச்ச உடனே கல்லாய் கிடக்கிறாள் இப்பொழுது அவள். அப்படி கல்லாய் கிடக்கிற சமயத்துல விஸ்வாமித்திரர் கௌதமுடைய ஆசிரமத்துக்குள்ள புகுந்து பார்த்துட்டு போகலாமே என்று ராமனை அழைத்து கொண்டு செல்ல, ராமனுடைய பாதுகாதோழி பட்டவுடனே அவள் என்ன பண்ணா, உயிர்த்து எழுந்தாள் தெரிஞ்சா. அப்பொழுது ராமனுடைய பாதுதோழி அவ்வளவு காரியத்தை பண்றது பண்ணுமோ அப்படின்னு கேட்டா, நன்னா பண்ணும். பெருமாள் திருமொழியில ஆழ்வார் சாதிக்கிறார், ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவுதே. ரங்காரங்கா என்று அழைக்கக்கூடிய பாகவதால் இருக்காளே, அவளுடைய திருடி தொகை நமக்கு மேல பட்டாக்க அது ஒன்னே போருமே, என் பாவத்தை போக்கிக்கிறதுக்காக கங்கைக்கு போக வேண்டுங்கிற தேவை எதுக்கு என்று பேசுகிறார் பெருமாள் திருமொழியில. அதே மாதிரி பெரியாழ்வார் தன் திருமொழியிலையும், நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததூழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. இந்த லோகத்திற்கு என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானே நிருசிம்மாவதாரம் எடுத்த எம்பெருமானே எப்பொழுதும் சொல்லி ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்களே, அப்பேற்ப பக்தர்களுடைய திருவடி தூசி இந்த பூமியெல்லாம் படுவதனால இந்த பூமிக்கு ஒரு ஏற்றம் என்று சொல்கிறார்கள். ஆகவே என்ன தெரிகிறது, திருவடி தூசி பட்டாக்க அவசியம் உய்ய முடியும். அதனால் நீ வந்து நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் நீ வந்து அவனுடைய திரு பாதுகையில் இருக்க முடியாத தூசி என் மேலே பட்டாக்க அது ஒன்றே போகிற என் பாவத்தை எல்லாம் போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் தெரிஞ்சுதா. அதனால் அந்த பாதுகா தூளி ஆசிரமத்தில் நுழைஞ்ச உடனே அந்த கல்லை எப்படி ஆச்சு, பெண்ணாக ஆச்சு அப்படின்னு சொன்னார். பெண்ணாக எப்படி ஆச்சுங்கிறத மகாநாடகக்காரர் அழகாக வர்ணிக்கிறார். ராமன் பார்த்துட்டே இருக்கார், சிலாகம் பந்தத்தே சிவ சிவ விதுர விஜுங்கே கடினதாம் அஹோ நாரீச்சாயாம் அயதி வனிதா ரூபமயதே வதத்தேவம் ராமேன் விகசிதமுகி வல்கலம் உராஸ்தலே திருத்வா பத்வா கஜபரம் உதஸ்தாது ரிஷிவதூ. ராமன் உள்ள காதில் பட்ட உடனே அங்கே எதிர்க்க பார்க்கிறார். பார்த்தா எப்படி இருக்குன்னா, சிலாகம் பந்தத்தே, எதுக்கு ஒரு கல் பெருசாக கிடக்கு, அந்த கல் ஆடுற மாதிரி இருந்தது. அதை பார்த்தார் ராமன். அப்புறம் விஜுங்கே கடினதாம், கொஞ்ச நாள் போச்சா கல் கெட்டியாக இருக்குமோ இல்லையோ, அதெல்லாம் அந்த கல் இழக ஆரம்பிச்சது. அதையும் பார்த்தார் ராமன், அஹோ நாரீச்சாயாமயதி, இருந்து கல் இப்படி உருகினாப்புல உரிந்து இப்போ ஒரு பெண்ணுருவம் மாதிரி தெரியறதே அப்படின்னு பார்த்தார். அப்புறம் சத்த கழிச்சு பார்த்தா பனிதா ரூபமயதே, அழகான ஒரு பெண்ணாக எழுந்து நிற்கிறார் தெரிஞ்சுதா. வதத்தேவம், இது ஏது கல்லானது ஒரு பெண்ணாக வந்து நிற்கிறதே அப்படின்னு ராமன் விஸ்வாமித்திரிட்ட பேசிட்டு இருக்கிற காலத்துல அவள் என்ன பண்ணா அகல்யா அப்படின்னு கேட்டா, விகசித முகீவல் கலம் உரஹாஸ்தலே திருத்வா பத்வா கதபரம் உதஸ்தாது ரிஷிவதூ. அந்த கௌத பத்னியானவள் ராமன் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே விகசித முகி சிரிச்சுண்டே எதிர்க்க வந்தான். உடம்புல எப்படி இருக்கு, வல்கலம் உரஸ்தலே மர உரிய தரிச்சிருக்கா உடம்புல மாறுவல. அப்புறம் பத்வா கஜபரம், ஆக தன்னுடைய உடம்பெல்லாம் அண்ணா மூடிக்கிண்டு உதஸ்தாது ரிஷிவதூ, எதிர்க்கே வந்து தோன்றினாலாம் ஒரு அழகிய பெண்ணாக அப்படின்னு இது ஆறி பேர்க்க பெண்ணு என்று பேசுகிறார் விஸ்வாமித்திரடைய ராவன். ஆக அந்த ராவனுடைய பாத தூளி பாதுகா தூளி ஆனது என்ன பண்ணிட்டு ஒரு கல்லை பெண்ணாக்கிட்டுறேன். அப்படி இருக்கிற காலத்துல இன்னும் நானும் கல்லாக இல்லையே, அதனால உன்னுடைய பாதுகாத்து வழி பட்டுனா பாதுகாத்து வழி எனக்கு பட்டுதுனாக்க கண்டிப்பா எனக்கு மோட்சம் கிட்டும். ஆகையினால ததா அபாம் அபாம் சொல்வானாம் சயமக்ரகன்யாம், அந்த அகல்யாதேவி இருக்காள அவள் உயிர் தெழுந்து
பெண்ணாக வந்தது மாத்திரம் அந்த பாக்கியம் மாத்திரம் இல்லை அவளுக்கு அவளுக்கு என்ன பேர் வந்தது அப்படின்னு கேட்டாக்க அபாம்சுலானாம் பாம்சுலால்னா பதிவிரதை இல்லாதவர்கள் அபாம்சுலால்னாக்க பதிவிரதையா இருப்பவர்கள் பதிவிரதைகளுக்குள்ள சுயம் அக்ரகன்யாம் முதல் முதல் சொல்ல முடியான ஒரு பெருமையை பெற்றாள் பாதுகா தூளியினால அவள் என்ன பாதுகையை பெற்றாள் அப்படின்னு கேட்டாக்க அந்த பெருமையை சொல்றோம் அகல்யா திரௌபதி தாராம் சீதா மந்தோதரி தசாம் பிராத காலே ஸ்மரன் நித்யம் மகாபாதக நாசினி காலையில் எழுந்த உடனே அகல்யே திரௌபதி தாரே சீதா மந்தோதரி இந்த ஐவரையும் மனசால நினைக்கணும் அப்படி நினைச்சா எல்லா பாதகங்களும் போயிடும் என்று பேசுகிறார்கள் அப்படி பேசும் பொழுது முதல்ல ஆற சொன்னா அகல்யா என்று சொன்னாள் அப்பே ஏற்பட்ட பெரும் பாக்கியம் இந்த பாதுகாதுனால அகல்யைக்கு கிடைத்தது தெரிஞ்சா அதே சமயத்துல அவ்வளவு மாத்திரம் பாக்கியம் இல்லை அவளுக்கு ராகவௌது ததா தஸ்யா பாதோ ஜகுருது முதா அவர் ஸ்ரீரூபத்துல வந்த உடனே விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி கௌதருடைய பத்தினி இந்த மாதிரி இப்படி ஆயிடுத்துங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே உடனே அவள் திருவடியில விழுந்து சேவிக்கிறாள் அருர் ராமனும் லட்சுமணனும் ஆக எம்பெருமானாலேயே சேவிக்கப்படக்கூடிய நிலையில ஆயிட்டாள் அந்த அகல்யா தேவியானவள் ஆக பாதுகையருடைய ரஜஸ் இருக்கே தூளி அது எவ்வளவானாலும் மண்ணும் அதனால் நீ என் கடைசிய காசு ரங்கநாதன் அழைச்சுன்னு வந்து உன்னுடைய தூளியின் மேல படும்படியாக பட்டு ஆகியல் அதனால் நான் தரக்கூடிய பெருமையோ பெருமை அதனால் அவசியம் நீ நான் சரீரத்தை விட்டு கிளம்புவதற்கு முன்னாடி நீ எனக்கு வந்து உன்னுடைய தூளியின் மேல படும்படியாக அனுகிரகிக்கணும் என பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பஷ்யாமி பத்மேக்ஷண பாதரக்ஷே பவாம்புதிம் பாதும் இவ பிரவருத்தானு பக்தோபயானத்வரையா பவத்யாகம் பரியசியமானாம் பதவி பராகானு ஸ்லோகம் 373 பஷ்யாமி பத்மேக்ஷண பாதரக்ஷே பவாம்புதிம் பாதும் இவ பிரவருத்தானு ஸ்லோகத்துல ஏதோ அகல்ய செய்த ஒரு பாபத்தை இந்த தூளி போக்கித்து அப்படின்னு சொல்லி தேவைய எல்லா பாபத்தையும் போக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று அப்படி இல்லை அது சகல பாபங்களையும் போக்கக்கூடியது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல பஷ்யாமி பத்மே க்ஷண பாதரக்ஷே பவாம்புதிம் பாதும் இவ பிரவருத்தானு பாதுகாதேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா சம்சாரத்தையே ஒழிச்சுமணும் காரணம் பட்டின்னு இருக்க நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சம்சாரத்துல உழந்து கஷ்டப்படுறது அதனால சம்சாரத்தையே ஒழிச்சு விட்டா மறுபடியும் உத்தரவு வரமாட்டா எல்லாரும் முத்தாள போடுவாளோ இல்லையோ அப்படின்னு பரம கிருபை தெரிஞ்சா அதனால பக்தால் இருக்கிற இடத்துக்கு வேகமா போறான் பக்தோபயான துறையா பவத்யாக பரியசியமானான் பதவி பராகானு விஸ்வாமித்திர யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல எப்படி போறார் அதிவேகம் விஸ்வாமித்திர திரும்பி கூட பார்க்கல வேகமா போயிட்டு இருக்கார் திரும்பி பார்த்தா ஏதாவது கஷ்டம் கிட்டன்னு சொல்லி நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது பயமோன்னு தெரியல அவ்வளவு வேகமாக போகிறார் விஸ்வாமித்திரர் அவருக்கு மேலே இவா வேகமாக போகிறான் அந்த எவ்வளோ வேகமாக போகிறான் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் கலாபின ஊதனுஷ்பாணி சோபயான ஊதிசோதசம் விஸ்வாமித்ரம் மகாத்மானம் திரிஷீர்ஷா விவபன்னகௌ கலாபினவு மயிர் தோகையை நன்னா வாரி அண்ணா முடிஞ்சுட்டுருக்கான் என்ன அரண்மனையிலேருந்து இப்போ போகிற அளவு இல்லையோ அம்மா வாரி அண்ணா முடி போய் அழகாக முடி போட்டிருப்பா பண்ணுறது கலாபினவு தயிர் ரெண்டு பேருக்கும் தரமுடி அழகாக இருக்கு தனுஷ்பாணி கையில் அவாவா வில்ல கையில் ஏந்துட்டு இருக்கான் சோபயந்தோ உதிசோதிசா இவருடைய காஞ்சி எங்கும் அடிக்கிறது பக்கத்தடங்கள்லாம் பார்த்தா பழிச்சுன்னு இருக்கு போகிறான் ஆரை பின்பற்றி விஸ்வாமித்ரம் மகாத்மானம் மகாத்மா விஸ்வாமித்திரரை பின்தொடர்றான் அதனால அவர் மகாத்மாவான் அப்படின்னா இவாளுக்கும் வேகம் வந்து எடுத்து போட்டிருக்கு அந்த வேகம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அழகான உபமானம் கொடுத்தார்
திருசீர்ஷா விவபன்னகௌ. மூணு தலை பாம்புகள் ரெண்டு வேகமாக கோவிச்சுன்னு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி போறது மாதிரி இருக்கு அப்படின்னா. மூணு தலை பாம்புன்னு எப்படி சொன்னா இவாளே அப்படின்னு கேட்டோம்னா, இவாள் ரெண்டு கையிலையும் அம்புரா பைய வச்சுட்டு இருக்கா. ரெண்டு அம்புரா பையும் முதுகில பின்பக்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் தூக்கின்னு நிக்கிறது, மேல அம்பெல்லாம் தூக்கி நிக்கிறது. நடுவுல தலைமுடி இருக்கு. ஆக இந்த அம்புரா பை தலைமுடி, அடுத்த அம்புரா பை என்ன அந்த வில்லுகளா இருக்கிறதோட சேர்த்து தூரக்கேந்து பாக்குற காலத்துல அது மூணு தலை மாதிரி இருக்கு. ஆக மூணு தலை பாம்பு வேகமாக போனால் எப்படி இருக்குமோ அத மாதிரி போனால் என்று அவ்வளவு வேகமாக போனாராம். என்கிறார் சுவாமி தேசியநாத. பக்தர்கள் இருக்கும் இடத்திற்கு போகின்ற காலத்துல மிக வேக அவர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக போகிறாராம். அப்படி போற காலத்துல வேகமா போனா பரியசியமானான் பதவி பராகான் பூமியிலேருந்து வேகமா போகச்ச எத்தி எத்தி போகும் போகும். அந்த சமயத்துல தூள் நிறைய கிளம்பும், அப்ப ஏகப்பட்ட தூசி கிளம்புறது தெரிஞ்சுதா. அப்படி அந்த பராகங்கள் எங்க பார்த்தாலும் பரவுறது. அந்த பராகம் இருக்க, அதாவது தூசி எத்தி விட்ட தூசி இருக்க, சாதாரணமா புயல் காத்து அடிச்சா தூசி எல்லாம் அடிச்சுட்டு போகும். அங்கேயா சின்ன குட்டை இருந்ததுன்னா இந்த தூசி எல்லாம் அதுல படிஞ்சுனா குட்டையே மறைஞ்சு போடும் கடைசியில. அத மாதிரி இப்ப எச்சி விட்டதுல தூசி எல்லாம் இருக்க, இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் போய் சமுதிரத்துல போய் விழுந்தது. சமுதிரத்துல விழுந்தாக்க சமுதிரமே சுண்டி போச்சு. அது என்ன சமுத்திரம் தெரியுமா? பவ அம்புதிம், சம்சாரமாக சமுத்திரம். இந்த ஸ்ரீபால் பாதுகா துளியானது தான் எத்தி விட்ட தூசியினால மக்களுடைய சம்சாரமாகற கடலை சமுத்திரத்தை என்ன மூடி பிடிச்சு அப்படிங்கறத அழகா சொல்றார். பாதுமீவ பிரவருத்தான். அகஸ்தியர் ஒரு காலத்துல சமுத்திரத்தை அப்படியே குடிச்சு மூழ்கி போயிருந்து ஒண்ணுமில்லா பண்ணாரோ இல்லையோ, அதுபோல சமுத்திர தீர்த்தத்தையே வருகலாமோங்கிற ஆசையோட என்ன ஓ வேகமா போச்சு. வேகமா போனா இது போய் விழுந்த உடனே கடலே வத்தி போச்சு தெரியுதா. அதுல என்ன தெரியுது, சம்சாரத்தையே போக்க வேணும் என்கிற எண்ணம் பாதுகா என்னுடைய தூளிக்கு அப்படிங்கிறார். பெருமாளுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு கேட்டா அது அழகாக சொன்னார். வசியாமி பத்மேக்ஷண பாதரட்சே, அவரும் கூட செய்கிறார் அந்த காரியத்தை. அவன் பத்மேக்ஷணம், புண்டரீக காட்சம், அவன் கண்ணழகு, அவன் கண் பார்வை அது நெடுந்தூரம் போய் விழருது. எம்பெருமானுடைய கடாட்சம் எவ்வளவு தூரம் விழருதோ அவ்வளவு தூரம் க்ஷேமம். ஆக எம்பெருமானுடைய கடாட்சம் உலகமெல்லாம் எப்படி பரவுமோ அதுபோல பாதுகா தூளியும் உலகமெல்லாம் பரவி எல்லோருக்கும் பாதுகா தூளியினுடைய சம்பந்தம் மக்களுக்கெல்லாம் ஏற்படும் முடியாக பண்ணி எல்லோருடைய பாவத்தையும் போக்குகிறார் போக்குகிறாள் பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துல நாம் அனுபவிக்கலாம். பஞ்சாயுதி பூஷணமே வசௌரே யதஸ்தவைதே மணிபாதரக்ஷே விதன்வதே வியாப்த திச பராகாஹ சந்தோதயான் சத்ரு சமூபராகான். பஞ்சாயுதி பூஷணமே வசௌரே யதஸ்தவைதே மணிபாதரக்ஷே விதன்வதே வியாப்த திச பராகாஹ சந்தோதயான் சத்ரு சமூபராகான். ஸ்லோகம் 374. இப்படி பாதுகை பக்தால ரட்சிக்கணும்னு தலையெடுத்த பிற்பாடு எம்பெருமான் திருக்கைகளில் பஞ்சாயுதத்தை தெரிஞ்சிருக்கிறார் அல்லவா, அதெல்லாம் பயனில்லாத போயிடுச்சு. கையில யுத்தம் வந்தா பூர்வீக எல்லாரையும் மயக்குவதற்காக சங்கம் வச்சுருக்கார், எல்லாரையும் வீழ்த்துவதற்காக சக்கரம் வச்சுருக்கார், இடுத்து அடிப்பதற்காக சாரங்கம் வில்ல வச்சுருக்கார், சில பேர் அடிச்சு நொறுப்பதற்கு கௌமோதிகிங்கிற கதையை வச்சுருக்கார், அப்புறம் கத்தியை வச்சுருக்கார். இதெல்லாம் எதுக்கு, சத்துருளை சம்ஹாரம் பண்றதுக்காக. அந்த சத்துரு சம்ஹாரம் பண்ண வேண்டிய வேலையை பாதுகாதேவி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால இப்போ அந்த அஞ்சு ஆயுதங்களும் எப்படி ஆச்சு பெருமாளுக்கு அப்படின்ட்டார், அது திருவாபரணமா போயிடுச்சு இன்னைக்கு. பஞ்சாயுதி பூஷணமே வசௌரேகே, எம்பெருமானுக்கு கேவலம் பூஷணம்தான் அப்படின்னா நகையா போயிடுச்சு. அதெல்லாம் பெருமாள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், செங்கம் சக்கரங்க தா சாரங்கம் நந்தகங்கர கட்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்படியாக ஆயிடுத்து. ஆக ஏன்னு கேட்டா இந்த பாதுகா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க,
யதஸ்தவிதே மணிபாதரக்ஷே விதன்வதே யாப்த திசப்பராகாம். பெருமாள் எதிர்க்காக போறார், அசுர சைன்யங்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கு அனுகூலம் பண்ணுவதற்காக புறப்படுறார். அப்படி போகின்ற காலத்தில் அசுர சைன்யங்கள் படையை திரட்டு கொண்டு நிறையா வருது. அப்படி வரும்போது தூரக்கேந்து பார்க்கறது, இந்த பாதுகையை நடக்கிற வேகமாக நடக்க நடக்க அதனுடைய தூசி நிறையா சமுத்திரத்தையே மூடும்படியான அளவுக்கு தூசி கிளம்புறதா. இப்படி தூசி எழுந்தவுடனே தூரக்கேந்து அசுர சைன்யம் பார்த்துது, ஏ அப்பா அங்கே வர தூசி இதையும் பார்த்தா அவ்வளவு படைகள் வராப்பட்டிருக்கு, அங்கேருந்து அவ்வளோ பேர் வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியாதே அப்படின்ட்டு அவெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாராம். அது எப்படி அழகாக சொல்கிறார், அசுர சைன்யங்கள் வர காலத்தில் தூளிகள் கிளம்பித்தோ இல்லையோ, அந்த தூளிகளெல்லாம் இந்த பாதுகாப்பு தூளி போய் என்ன பண்ணிட்டு அமைக்கி கீழே ஒன்றுமில்லாமல் விடுச்சு. சந்தோதயம் சத்ரு சமூக பராகானு, சத்ருக்களுடைய சைன்யத்தினுடைய தூசிகள் எல்லாம் சாந்தோதயம் ஒன்றுமில்லாததாக அப்படியே அடங்கி போக முடியாது போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தூசி வரத்தை பார்த்துவிட்டு ஏப்பா பெரும்பட வராப்பிடுக்கு நம்மோட சட்டை போடுறதுக்கு என்று பயந்து அசுர சைன்யங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சுடுத்து. ஆக போர் புரியாமலே பயந்து ஓடக்கூடிய அதாவது பயத்து விரட்டக்கூடிய ஒரு தன்மை பாதுகாதேவிக்கு இருக்கு தன்னுடைய தூளியினாலே என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கின்றபடி. பரிணதி மகோராம் பிராப்தயாயத் பிரபாவாது அலபத சிலையா சுவானு கௌதமோ தர்மதாரானு புனருபஜனி சங்கா வாரகம் பாதுகே தத்து பிரசமைதரஜஸ்தே ராகயோகம் பிரஜானாம். ஸ்லோகம் 375. பரிணதிம் அகடோராம் பிராத்தயாயத் பிரபாவாது அலபத சிலையா சுவான் கௌதமோ தர்மதாராம். நீ என்ன காரியம் பண்ணின பாதுகா தூளியே, நல்ல காரியம் பண்ண. என்ன பண்ண, கௌதமனுடைய தர்மபத்தி நீ கல்லாக கிடந்தாள் அல்லவா, அந்த கல்லுக்கு பரிணதிம் அகடோராம், அது தொட்டால் கட்ட கருங்கள் எப்படி இருக்கும், கட்டோரமாக கடுமையாக இருக்கும். அந்த கடுமையாக இருக்க முடியாத கல்லை உன்னுடைய பெருமையினால் அது என்ன பண்ண, அகட்டோரமாக பண்ணினேன், ஆக மென்மையாக ஆக முடியாது பண்ணேன். மென்மையான உடனே என்ன ஆச்சு, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மென்னே சொன்னது போல் அது அகல்யா உருவத்தை எடுத்தது. எடுத்த உடனே அலபத சிலையா சுவான் கௌதமோ தர்மதாரான், அப்போ கௌதமர் தன்னுடைய தர்மபத்தினியை பெற்றார். சரிதா, புனருபஜனி சங்கா வாரகம் போது கேத்தது. புனருபஜனி சங்கா, புனருபஜினா மீண்டும் மீண்டும் பிறப்பது. அந்த சங்கை யாராருக்கு இருக்கோ அதெல்லாம் பாதுகா தேவி நீ போக்குகிறாய். பிரசமைதிரஜஸ்தே ராகயோகம் பிரஜானாம். அந்த மீண்டும் ஒரு சங்கையை போக்கினா அப்போ அவளுக்குலாம் மனசில் என்ன எண்ணம் தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லா மனசுலையும் இருக்க முடியாது ரஜோ குணத்தை போக்குறேன். இங்கே ரஜசுங்கிறதுக்கு ரஜோ குணம், அதே மாதிரி பாதுகா தூளி ரெண்டு வருஷம் மனசில் வச்சுன்னு பார்க்கணும் இந்த ஸ்லோகத்தில். பிரசமைத்து ரஜஸ்தே, உன்னுடைய ரஜஸ் இருக்கே அது என்ன பண்ணுறது, ராகயோகம் பிரஜானாம், மக்களுக்கு இருக்க முடியாத ராகம் இருக்க ஆசை அதை போக்குறது. ஆசை எதனால் உண்டாருது, ரஜோ குணத்தினால ஆசை உண்டாருது. ரஜோ குணத்தினால் ஆசை உண்டாக வேண்டியிருக்கு அந்த ரஜஸ்ஸே அப்படின்னா பாதுகாத்து வழியே ராகயோகம் பிரஜானாம், மக்களுடைய ஆசைய சமயதி, ஆசையே விருத்து அவள்லாம் விரக்தாளாக ஆயிடுறான். விரக்தாளாக போனாக்க பரமாத்மனி யோரக்தா விரக்தோ அபரமாத்மனி, மற்ற வசூலெல்லாம் வைராக்கியம் வந்ததுனாக்க இயற்கையாக பெருமாளிடத்தில் இவளுக்கு ஆசை உண்டாருது. பெருமாளிடத்தில் ஆசை உண்டானா ரூபாய் அனுஷ்டானம் பண்ணி எல்லோரும் மோட்சத்தை பெறுவார்கள். ஆகையால் நீ என்ன பண்ணுற, மக்களுக்கு இருக்க முடியான ஆசையை போக்கி, ஆசையினால் ஏற்படக்கூடிய சம்சாரமாகிற இன்னலை போக்கி அவளுக்கெல்லாம் நன்மையை நீ தெரி செய்கிறாய் அப்படின்னு சாய்கிறார். அகல்யா விருத்தாந்தம் முன்னையே சொல்லியாச்சே, அதை மறுபடியும் இங்கேயே சுவாமி பிரஸ்தாபிக்கிறார் அப்படின்னு கேட்டால், இதில் பல விஷயம் விசித்திரமாக இருக்குது, அதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக இங்கே சாய்கிறார். ஆக மனசில் ரெண்டையும் வச்சுக்கிறது எல்லாரும், ரஜோகுணம் அதே சரி பாதுகினுடைய தூசி.
அது முதல்ல என்ன பண்ணிச்சு அப்படினு கேட்டா அகல்யன் இடத்துல கௌதமருக்கு ஆசையை உண்டாக்கிது. அதாவது அகல்யா தேவி உயிர்த்து எழுந்த உடனே சந்தோஷமா அவளை மனதோட ஏற்றுக்கொண்டார். அப்போ அவரிடத்துல பழைய